குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த பாடல்கள் பாடக்கூடிய பாடகர்களுக்கு, சிங்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இறைநிலையோட கனெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானம் பெறுவதுன்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க கொஞ்சம் அந்த ஈகோ, எல்லாத்துக்கும் மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே ஈகோன்றது இருக்கும். அந்த நான்றது தான் அந்த அகங்காரம்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய இறைநிலையை பார்க்குறது ரொம்ப ஈஸி. பொதுவாகவே பாடகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன காரணம் வந்து தெரியுங்களா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்னியா, சகசரா, சக்கராசு இருக்குது. இந்த சக்கராஸில் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை கர்மேந்திரியங்கள் அப்படிம்போம். கழுத்துலேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த சக்கராஸை வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் அது ஞானேந்திரியங்கள்னா, இது ஃபுல்லாக ஞானத்திற்காக மட்டும் பயன்படக்கூடிய சக்கரங்கள். அதனால தான் அந்த விசுத்தி, ஆக்னியா, சகசிராவை ஞானேந்திரியங்கள் சொல்கிறோம். விசுத்தி ஏன் அதுக்கு பேர் விசுத்தி அப்படின்னா, அந்த தொண்டை பகுதியை தான் விசுத்தி அப்படிம்பாங்க. விஷத்தை சுத்திகரிக்கக்கூடிய இடம், அதனால் அதுக்கு பேர் விசுத்தி. ஒருத்தன் நல்லா பாடுறாங்கனாவே அவங்களுக்கு இந்த குரல் வளம்ன்றது நல்லா இல்லைன்னா அது நல்லாவே பாட முடியாது. அதனால தான் அந்த குரல் வளம் அவங்களுக்கு நல்லா இருக்குது, பாடுறத கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த குரல் வளம் நல்லா இருக்குனாவே அவங்களுக்கு விசுத்தின்ற சக்ரா பக்காவாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். விசுத்தின்ற சக்ரா ஆக்டிவேட் ஆகலைன்னா மிக சிறப்பான புகழ்மிக்க பாடல்களை கொடுப்பது மிகவும் கடினம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் பொதுவாகவே இந்த பாடகர்கள் எல்லாருமே, 95% பாடகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைவன் மேலே நம்பிக்கையை வச்சு, இறை நம்பிக்கையோட அந்த தெய்வ நம்பிக்கைன்றது மிக மிக அதிகமாக இருக்கும். இப்போது ஜேசுதாஸ் சார்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஹரிவராசனம் பாட்டு பாடுறது நீங்கள் கேட்கும்போது பாட்டு அவரும் ஒன்றாயிட்டார். அவர் வேற, பாட்டு வேற கிடையாது. அவரும் பாடலும் ஒன்றானதுனால தான் இப்போ அந்த பாட்டை வேற யார் பாடினாலும் அவருக்கு ஈக்குவலாக பாடுறது நம்மளால் இல்லையே, இந்த அளவுக்கு இல்லையே, ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ மிஸ் ஆகுதுன்ற மாதிரியே இருக்கும். சூளமங்கலம் சகோதரிகள் பாடின சாங்காக இருக்கட்டும், அந்த ஷஷ்டியை நோக்க சரவண பவனர் அந்த சாங்கு, இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள் சொல்லலாம். இவர் விநாயகனே அந்த பாட்டை பாடின சீர்காழி கோவிந்தராஜனாக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் பாடக்கூடிய பாடல்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கக்கூடிய எந்த பாடல்கள் வேணால் எடுத்துக்கோங்க. பாட்டு பாடுறாங்கனாவே அவங்களுக்கு நிச்சயமாக மேக்சிமம் பீப்புளுக்கு தெய்வ நம்பிக்கைன்றது இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க தெய்வ நம்பிக்கையை வர வைக்கணுன்றதுக்காக அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி அந்த டிவைனோட கனெக்டில் இருக்கிறதுனால அவங்களையே அறியாமல் அந்த தெய்வ நம்பிக்கை வந்துடும், தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பாங்க, மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். இப்போ சித்ராம்மாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அந்த தெய்வ நம்பிக்கையோட குழந்தைத்தனமாக தான் இருக்காங்க அவங்க. பாடல் அவ்வளோ சூப்பராக வந்தாலும் கூட அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க. கள்ளம் கபட மற்ற அந்த நிலையிலேயே இருப்பாங்க சில பாடகர்கள்லாம். நல்லா அந்த இறைநிலை கனெக்ட் ஆனவங்கள பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு அந்த வசீகரமான ஒரு உடலமைப்பு இருக்கும், அவங்களோட பாடலுக்கு ஒரு வசீகரமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அவங்க பேசினாவே நமக்கு அவ்வளவு தூரம் பிடிக்கும். அவங்க எதுவுமே பேசலைன்னா கூட அவங்களோட கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அது என்ன காரணம்னா, அந்த விசுத்தி சக்கரா ஞானேந்திரியங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சுனாலே அந்த சக்கரம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனை கவர்ந்து இழுக்கும். நான் அதுதான் அந்த தேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த பாடல் பாடும்போது ஒருத்தனுக்கு ஞானம் அடைவது ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னா, இது நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு பாடல் பாட தெரியாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன். இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணி காமிச்சது. இந்த மாதிரியான இதுக்கு பேர் கூட எனக்கு என்னென்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் இதுதான் உண்மை. இந்த மாதிரியான விஷயங்கள் பாடும்போது அவங்களுக்குள்ள அது ரொம்ப பிசுரே இல்லை. இப்போ நான் பாடும்போது கன்றாவியாக இருக்குது, அவங்க பாடும்போது பிசுறு இல்லாமல் என்னப்பா இப்படி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி எதனால தெரியுமா நடக்கும்? அவங்களோட மன அளவில் எந்த இடத்துல இருக்கம் இருக்காது, முடிச்சே விழவே விழாது. இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசும்போதே இங்கே என்ன பண்ணுவோம், அங்கே என்ன பண்ணுவோம், அவனால் என்ன நடக்கும், இவனால் என்ன நடக்கும், மனசில் உங்களையே அறியாமல் ஏகப்பட்ட லேயர்ஸில், வெளி லேயர்ஸில், மனசை தாண்டின லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சுகள் இருக்கும்போது உங்களால் பேச வர விஷயத்த கூட ஃபுல்லாக பேச முடியாது. ஆனால் இதுவே பாடகர்கள் பாடும்போது அப்படியே அந்த ஆ அப்படின்றதே அவங்க பாட்டுக்கு வருஷ கணக்கில் கூட பாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாடல் வரிகளே தேவையில்லை, லிரிக்ஸே தேவையில்லை. ஓம்காரம்ன்றது என்ன? நாதம் தான். அந்த ஓ
இந்த ஓம் தான் பிரபஞ்சம் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய சவுண்டு. லைட் அண்ட் சவுண்டால் தான் பிரபஞ்சமே கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஓ இதுக்கு வந்து ஏதாவது லிரிக் இருக்கா, இதுக்கு பின்னாடி ஏதாவது வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா, ஆனால் கேட்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்கா. அப்படியே நீங்கள் ஓம் 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 நீங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு நிலைக்கு உங்களை அதை எடுத்துகிட்டு போயிடும். இதை மீறின மந்திரமே கிடையாது, இது அப்பேற்பட்ட மந்திரம். இந்த ஓம்ன்ற இந்த நாதத்துக்குள்ளே தான் சகலமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஆண் சக்தி ஒலி, லைட்டுன்றது பெண் சக்தி. அப்போது இந்த பாடகர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ஆ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளேயே மணிக்கணக்காக வருஷக்கணக்காக பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மனதிற்குள் எந்தவித முடிச்சும் இல்லாமல் ஒரு ரிவர் மாதிரி போச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான டாப் பிச் எல்லாம் பாட முடியும். அப்போ என்ன ஞானம் என்பது என்ன, மனசை சுற்றி எந்த தேவையில்லாத முடிச்சும் இருக்கக்கூடாது, தேவையில்லாத குப்பை இருக்கக்கூடாது, அது கிளீனாக இருக்குன்னாவே நீங்கள் அப்படியே கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மையில் தான் இருப்பீங்க நீங்கள். அப்போ அந்த குழந்தைத்தன்மைக்கு போகிறது எப்படின்ற அந்த விஷயம்தான் ஞானமே தவிர, ஞானம் என்பது தேடி பெறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதனால்தான் பாடகர்களுக்கு ஞானம் அடைவது மிகவும் சுலபம். கொஞ்சம் முயற்சி பண்ணி சில பயிற்சி முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கனாவே ஆல்ரெடி தெய்வ நிலையில் கனெக்ட் ஆகி அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவாங்க தெய்வ நிலைக்கு. சில நேரங்கள்லாம் தெய்வமும் அவங்களும் ஒன்றாவே மாறிடுவாங்க. அதனால தான் டக்குன்னு அவங்களுக்கு கண்ணீர் வந்துடும், டக்குன்னு தன்னை நிறந்த பரவச நிலைக்கு போவாங்க, பாட பாட தன்னை மறந்த நிலைக்கு. இப்போ ஒரு பாட்டு கேட்குறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும், பா என்ன எப்படி பாடுறாங்க, என்னவே மறந்துட்டேங்க அப்படின்றீங்கல்ல, அது என்ன என்ன மறந்துட்டேங்கன்ற விஷயம் என்ன, தான்ற நிலைமை மறந்து அந்த நிலையை மறந்து அந்த பாடலுக்குள்ள நீங்கள் லயிச்சிடுறீங்க, அந்த பாடல் நீங்களும் ஒன்றாயிடுறீங்க. அது உங்களுக்கு அந்த பரவச நிலையை ஏற்படுத்துறது. பரவச நிலை அனைத்துமே இறைநிலை தான். இது நீங்கள் அற்ப சுகங்களுக்காக வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த போதைப் பொருள்களுக்காக கிடைக்கக்கூடியது பரவச நிலை தான். அது சிற்றின்பம், அது உங்கள் உயிரை கொன்றோம், ஒரு கட்டத்துக்கு மேலே அடிமையாயிடுவீங்க. இந்த வெளியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை உபயோகப்படுத்தி அந்த பரவச நிலைக்கு போயிட்டிங்கன்னா இதனால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. இறைநிலையிலேயே லயிச்சிருக்கலாம் எத்தனை மணி நேரம்னாலும், அந்த பரவச பேரானந்த அந்த நித்தியானந்த நிலைன்பாங்க, நித்தியமும் ஆனந்தம் தான், நித்திய ஆனந்த நிலை, அந்த நித்தியானந்த நிலையில் லயிச்சிருவீங்க. இதனால்தான் பாடகர்களுக்கு மிகவும் இது சுலபமானது.